ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குடும்பத்தினருக்கு சொந்தமான சித்தார்த்தா விஹாரா அறக்கட்டளைக்கு 5 ஏக்கர் அரசு நிலம் ஒதுக்கப்பட்டதில் அதிகார துஷ்பிரயோகம் நடந்துள்ளதாக பாஜகவை சேர்ந்த மேல்சபை எதிர்க்கட்சித் தலைவர் சாலாவதி நாராயணசாமி ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிடம் புகார் கொடுத்துள்ளார். மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் சித்தார்த்தா விஹாரா அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. இந்த குழுமத்தில் அவரது மனைவி ராதாபாய், மகனும் மாநில அமைச்சருமான பிரியங்க் கார்கே, இளைய மகன் ராகுல் கார்கே, மருமகனும் எம்பியுமான ராதாகிருஷ்ணா தட்டாமணி ஆகியோர் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். எஸ்சி எஸ்டி ஒதுக்கீட்டின் கீழ் 5 ஏக்கர் நிலத்தை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக சித்தார்த்தா விஹாரா அறக்கட்டளைக்கு வழங்கும்படி ராகுல் கார்கே விண்ணப்பித்திருந்தார். இதை ஏற்று அந்த அறக்கட்டளைக்கு 5 ஏக்கர் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் கர்நாடகா தொழில் மேம்பாட்டு வாரியம் சார்பில் 83.50 ஏக்கரில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படுகிறது. மாநில அரசில் ஐடி துறை அமைச்சராக இருக்கும் பிரியங்க் கார்கே அதிகார துஷ்பிரயோகம் செய்து தங்கள் டிரஸ்டிற்கு நிலம் ஒதுக்க செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கர்நாடக ஆளுநர் தஷ்வந்த் கெலாட்டிடம் கர்நாடகா மேல்சபை எதிர்க்கட்சித் தலைவர் சலாவதி நாராயணசாமி புகார் கொடுத்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா, அந்த நிலத்தை கேட்டு பல்வேறு நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்தும் அது ஏற்கப்படவில்லை. மாறாக எந்த விதிகளையும் பின்பற்றாமல் கார்கே குடும்பத்தினரின் அறக்கட்டளைக்கு அந்த நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து கார்கேவும் அமைச்சர் பதவியிலிருந்து அவரது மகனும் பதவி விலகுவதுடன் இச்சம்பவம் குறித்து சிபிஐ நேர்மையாக விசாரணை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.